கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபை நேரம் நேயர்களே, உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை இதே நாளில் இதே நேரத்தில் ஒவ்வொரு வாரமும் பாருங்கள். நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்து மக்களும் சிறப்பாக அமர்ந்து இந்த செய்தியை கேளுங்கள். ஜெபத்தை பற்றியதான ஒரு தொடர் செய்தியை நாம் தியானிக்கிறோம். நிச்சயமாக இந்த செய்தியின் மூலமாக, இதை பயிற்சி செய்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. இந்த நாளிலும் சாதாரணமாக ஜெபிப்பதை விட விசுவாசத்தோடு ஜெபிப்பது மிகப்பெரிய மாறுதல்களை நம்முடைய வாழ்வில் கொண்டு வரும் என்று நாம் பார்க்க இருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நிச்சயமாக வேத புஸ்தகத்தில் விசுவாசத்தோடு ஜெபித்த அநேக வேதாகம புருஷர்கள், அநேக வேதாகம ஸ்திரீகள் மிகப்பெரிய காரியங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் நாம் நிற்க வேண்டுமென்றால் விசுவாசத்துடன் கூடிய வார்த்தைகளினாலே, விசுவாசத்தோடு கூட நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். இதை பற்றிய ஒரு செய்தியை இந்த நாளில் நாம் கேட்க இருக்கிறோம். செய்தியை கவனமாக நீங்கள் கேளுங்கள். இது நிச்சயமாக உங்களுக்கு பயன் கொடுக்கும். ஏனென்றால் இறுதியில் நாங்கள் ஒரு கேள்வியும் கேட்க இருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும், மதுரை பெட்ராஸ் வேதாம கல்லூரியின் முதல்வருமான ஃபிலமோன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, இந்த ஜெபம் என்ற தொடர்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஜெபம் சுவாசம், ஜெபம் நம் வாழ்வு, ஜபம் நம்மை மாற்றும், ஜபம் தேவனுக்கு பிரியமானது. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் ஜபத்திற்கும் விசுவாசத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. ஜபமானது விசுவாசத்தை சரியான வகையில் புரிந்து கொள்ளுதலை கேட்கிறது. ஜபமானது நம்முடைய விசுவாசத்தை சரியான வகையில் புரிந்து கொள்ளுதலை கேட்கின்றது. பாவம், இழந்து போன தன்மை, ஆக்கினைக்கு உட்படுதல், தேவ கோபம், நரகம், இதெல்லாம் பிரபலமற்றவைகளாக உள்ளது, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் யாக்கோபு 2:17 கவனிச்சிங்கன்னா, விசுவாசம் அப்படின்னு வர்றப்ப தான் அது ஒன்று உயிருள்ளது இல்லது செத்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ விசுவாசம் எவ்வளோ முக்கியமானது பார்த்தீர்களா? 17 சொல்லுகிறார், அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை ஜபத்தில் சொல்லுங்க. எதை ஜபத்தில் சொல்கிறோமோ அதை விசுவாசிப்பதல்ல, அது ரொம்ப சாத்தியமாக இருக்கும். ஆனால் எதை விசுவாசிக்கிறோமோ அதை நாம் ஜபமாக செய்ய வேண்டும் என்று ஜபம் எதிர்பார்க்கிறது. அதாவது ஒரு ட்ரெயினில் ஏறி ஒரு ஊருக்கு போகணுன்னு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறோம். அப்போ அங்கே டிக்கெட்டு வாங்க போகிறோம். அப்போ அந்த ஊருக்கு போவதற்கு ஒரு தொகையை சொல்லுகிறார் டிக்கெட்டு கொடுக்கிறவர், பயணச்சீட்டு கொடுக்கிறவர். அப்போ அந்த தொகையை விட நம்மகிட்ட பணம் அளவு குறைவாக இருக்கிறது. ஆனால் நமக்கு பயணச்சீட்டு வேணும், நான் போக வேண்டும். என்ன செய்யணும்? ஒன்று, பணத்தை கூட கொடுக்கணும். அப்போ நம்மகிட்ட பணம் கூட இல்லைன்னு அர்த்தம் என்ன? நாம் கொடுத்த அளவுக்கு பயணம் செய்ய அவர் டிக்கெட்டு கொடுப்பார். இதை போலத்தான் நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை ஜபமாக செய்ய வேண்டும். சில நேரத்தில் ரொம்ப நம்பிக்கையோட அதிக நேரம் ஜபம் பண்ணுவோம். அந்த ஜபம் பண்ணி முடித்த உடனேயே நம்பிக்கை பழையபடி காணாமல் போய்விடும். அப்போ கொஞ்ச நேரத்துக்காக உயிர் வாழ்வதற்கு பெயர் அல்ல விசுவாசம். எப்பொழுதுமே உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு பெயர் தான் விசுவாசம். அந்த விசுவாசத்துடனே நாம் ஜபிக்க வேண்டும். இதை மறந்து போய்விடக்கூடாது. வாழ்வதற்காக விசுவாசமா, வாழ்நாளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருக்கிறதா? அதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் ரோமர் 1:17, கலாத்தியர் 3:11, எபிரேயர் 10:38 வசனங்களை படித்து பார்க்கும் பொழுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்.
அப்ப நீதிமான் உயிர் வாழ விசுவாசம் தேவை. விசுவாசம் இருக்கின்ற வரைக்கும் நாம் உயிரோடு இருக்கிறோம். நம்மிடத்தில் விசுவாசம் எப்பொழுது குறைகிறதோ அப்பொழுது நாம் சாக ஆரம்பிக்கிறோம் என்பதை இது நமக்கு அடையாளம் காட்டுகிறது. விசுவாசம் செயல்படுகிறது. எபிரேயர் 11:11 எல்லாரும் செயல்பட்டார்கள். நீங்க நீந்துறதுனால நீந்த கத்துக்கலாம் இல்லையா? அப்ப ஜெபிக்கிறதுனால ஜெபிக்க கற்றுக்கொள்கிறோம். ஜெபிக்காம ஜெபத்தை கற்றுக்கொள்ள முடியாது. நீந்தும் பொழுதுதான் நாம் நீந்த கற்றுக்கொள்கிறோம் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. ஜெபியுங்கள், ஜெபியுங்கள் என்று உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நாம் தேவனுடைய சித்தத்தை நம்முடைய விருப்பத்திற்காக வளைப்பதல்லங்க விசுவாசம். அதாவது இந்த மாப்பிள்ளை வேணும், இந்த வேலை வேணும், இந்த உயர்வு வேணும், இந்த வீடு வேணும், இதை மாதிரி எனக்கு நீர் தாரும், அதை நீர் தருவீர் என்று விசுவாசிக்கிறேன் என்று தேவனுடைய சித்தத்தை நம்ம விருப்பத்துக்கு வளைக்கிறது பெயர் அல்ல விசுவாசம். எனக்கு இது தேவை, ஆனால் நீர் எதை தருகிறீரோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீர் தராவிட்டாலும் நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று இருப்பதற்கு பெயர்தான் வேதாகமத்து விசுவாசம். தேவனை வளைக்க பார்க்காதீங்க. நாம் தேவனுக்கு ஏற்ற மாதிரி மாறுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். விசுவாசத்தில் தாழ்மை இருக்கும். தாழ்மையுள்ள ஜெபம் உயர்வை கொடுக்கும். நீங்கள் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறீங்கய்யா, நீங்கள் என்ன சொன்னாலும் சரிங்க. அந்த வார்த்தையினால் நம்மை விட மேலே இருக்கிறவர்கள் நம்ம மீது சந்தோஷப்படுவதில்லையா? அப்படி என்றால் தேவனிடத்தில் இப்படி இருக்குப்பா நிலைமை, நீங்க என்ன செய்ய விரும்புறீங்களோ செய்யுங்க என்று விசுவாசத்தோட சொல்கிற மனது இருக்கிறதா, அல்லது உதட்டிலிருந்து நாம் சொல்கின்றவர்களாய் நம்முடைய ஜெபத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? பிரியமானவர்களே, விசுவாசத்தினுடைய மகிமை அதை கொண்டிருப்பவருக்கு அல்ல, அவர் எதன் மீது அதை வைக்கின்றாரோ அதுதான் அந்த விசுவாசத்திற்கு மகிமையை காட்டுகிறது. நான் நம்புறேன் என் தேவன் என் ஜபத்திற்கு பதில் தருவார். அந்த விசுவாசம் பெருசு இல்லைங்க. என் தேவன் ஜபங்களுக்கு பதில் தருகிறவர், அதனாலே அவர் மேலே விசுவாசிக்கிறேன் என்று அவர் மீது வைக்கின்ற விசுவாசத்திற்கு பெயர்தான் மகிமை உள்ளது என்பதை மறந்து போய்விடக்கூடாது. விசுவாசம்னா என்ன தெரியுமா? உண்மை நிலை மாற வேண்டும் என்று கேட்க முடியாது, கேட்காது. விசுவாசம் என்பது உண்மை நிலையை அப்படியே ஏற்றுக்கொள்ளும். விசுவாசம் என்பது நேர்மையற்ற தன்மையாக இருக்காது. ஆண்டவரே, நான் ரொம்ப கோபப்படுகிறேன், என்னை மாற்றும், உம்மாலே மாற்ற முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு எந்திரிச்ச உடனே உன்னாலதான் எல்லாமே வீணா போச்சுன்னு பயமுறியா இல்லையா அப்படின்னு கோபப்பட்டுறோம் பார்த்தீங்களா? அப்ப ஜெபிக்கிறது ஒண்ணு, நம்புறது ஒண்ணு. அந்த மாதிரி சூழ்நிலையில பயிற்சி செய்ய வரும்பொழுது மாறி விடுகிறோம் அல்லவா? நேர்மறை அற்ற, அதாவது நேர்மறையாக மாறி நடக்கிற நிலை உள்ளதல்ல விசுவாசம் என்பது. விசுவாசம் வித்தியாசமானது. உண்மையான நிலைமையை விசுவாசம் ஏற்றுக்கொள்ளும். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் பாருங்கள். ஜெபிக்கிறோம், அழுத்து ஜெபிக்கிறோம், கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறோம், நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம், ஊற்று ஜெபிக்கிறோம், கேட்டு ஜெபிக்கிறோம், நம்பி ஜெபிக்கிறோம். ஜெபித்த பிற்பாடு நாம் கேட்ட ஜெபத்துக்கு எதிர்மாறாக நடந்து முடியுது. மனம் தளர்ந்து விசுவாசம் போய் புலம்பி தவித்து முறுமுறுத்து அடுத்தவருடைய விசுவாசத்தையும் சேர்த்து கெடுத்து விடுகிறோமே, இதுதான் விசுவாசமா? உண்மையை ஏற்றுக்கொள்ள மனதில்லாத இருக்கிற ஒரு விசுவாசம் விசுவாசம் அல்ல. தாவீது அழுது புரண்டு கெஞ்சி கெதறி உபவாசம் இருந்து ஜெபித்தான் பிள்ளை வாழ வேண்டும் என்று சொல்லி. கிறுக்கு பிடித்தவனை போல இருந்தான். உண்மையவனுக்கு சொல்லப்பட்டது, உன் பிள்ளை செத்து போச்சுப்பான்னு சொன்னப்ப சந்தோஷமாய் தன் வேலையை செய்ய ஆரம்பித்தான். இந்த தைரியம் இருக்கிறதா உன்னுடைய விசுவாசம் உள்ள ஜெபத்திற்கு? நீ எது வேண்டுமானாலும் ஆண்டவரிடத்தில் கேள். அதே நேரத்தில் அவர் எதையும் கொடுக்க அவருக்கு உரிமை இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிற உண்மையுள்ள விசுவாசம் உள்ள ஜெபம் நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. எபிரேயர் 11:8 ஆபிரகாமை ஒரு ஊருக்கு அவர் அழைக்கிறார். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அப்ப வரைபடம் போட்டு, இப்ப 5 கிலோமீட்டர் வண்டியா வலது பக்கம் திரும்பு, 7 கிலோமீட்டர் வண்டியா இடது பக்கம் திரும்பு, அங்க ஒரு கட்டிடத்தை பாக்குறியா அதுக்கு அடுத்து தாண்டி வா. இப்படி அழைத்து கொண்டு போவதற்கு பெயர் அல்ல விசுவாசம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கின்றோம்.
ஆனபடியினால அவர் சொல்ல நாம் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படித்தான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாக மாறினான். புலம்பல் 3:23 அவைகள் காலைதோறும் புதிதாயிருக்கிறது, உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. தேவனுடைய உண்மையின் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு பேர் தாங்க விசுவாசம். நம்முடைய தேவைகளை தேவன் சந்திப்பார் என்று நம்புவதற்கு பெயர் அல்ல விசுவாசம். விசுவாசம் என்பது தாழ்மையா இருக்கும், விசுவாசம் என்பது சார்ந்திருக்கும், விசுவாசம் என்பது துறந்து விடுகிறதா இருக்கும், விசுவாசம் என்பது கீழ்ப்படிதலாக இருக்கிறது. விசுவாசந்தாங்க வாழ்க்கை. என்ன நம்புறேயா, என்ன நம்புறேயா? யோபு சொன்னா தெரியுமா, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை நம்புவேன். என்னத்தை அவரை நம்பி சாகர நிலைமைக்கு வந்துட்டேன். அந்த விசுவாசிக்கும் நமக்குள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்களா? வாழ்க்கையில் கடவுளை தேட தேட சோதனை வருதியா? இது அவிசுவாச குரல். கடவுளை தேடுகிறவனுக்கு சோதனை உண்டு, அது விசுவாச குரலாக இருக்கிறது. இதைத்தான் வேதம் அடையாளம் காட்டுகிறது. நாம் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறோம் அல்லவா, நாம் விசுவாசத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா, நாம் விசுவாசத்தினாலே மகிமை அடைகிறோம் அல்லவா, நாம் விசுவாசத்தினாலே ஜெபிக்கிறோம் அல்லவா. நம்முடைய ஜெபம் என்பது விசுவாசத்தின் குரலாக இருக்க வேண்டும். இங்கே என்ன நம்புறியோ அதை சொல்லுங்க வாயில ஜெபத்தில். இங்கே உள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு எல்லாரும் கேட்குறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க, அதனால் நம்புகிறேன்னு ஒரு ஜெபம் பண்ணுவோம், அப்புறம் அது நடக்கலன்னு நாமளே புலம்ப ஆரம்பித்து விடுவோம். நம்முடைய மனதில் அப்படியே ஒரு டிப்ரெஷன் டெவலப் ஆகிவிடும். உண்மையை ஏற்றுக்கொள்ள, உன் விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேதத்தை சார்ந்திருக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசம் என்பது சுயத்துக்காக மறித்து தேவனுக்காக முற்றிலுமாக ஒப்பு கொடுப்பது. ஒரு பிள்ளைய கொடுத்தாரு, வச்சுக்கப்பான்னாரு, திடீர்னு கூப்பிட்டாரு, அந்த பிள்ளைய பலி கொடுத்துருன்னாரு. யார்ட்டையாவது சொன்னால் தேவ சித்தம் நடக்காமல் கெட்டு போயிருமான்னு பிள்ளைக்கே சொல்லாமல் கூட்டிகிட்டு போய் வெட்ட வந்தான் ஐயா. அப்போ உனக்குன்னு தேவன் என்ன கொடுத்தார்? வேலையை விடு, பிள்ளையை விடு, மனைவியை விடு, பதவியை விடு, பணத்தை விடு, வருமானத்தை விடு, உன் உடையை விடு, உன் வாழ்வை விடு, எதையும் நீ ஆண்டவருக்காக விட்டு விட்டு அவர் மேலே நீ வைத்திருக்கிற விசுவாசத்தை மாத்திரம் பிடித்துக்கொள். அதுதான் கிரியை செய்கிற விசுவாசம். அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வாங்கன்னு இவர் பிரசங்கம் பண்ணார் அப்படின்னு போய் தப்பாக பேசாதீங்க. நீங்கள் உண்மையிலேயே விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பீர்களே என்றால், வேலை போனாலும் ஸ்தோத்திரம், பணம் போனாலும் ஸ்தோத்திரம், பதவி போனாலும் ஸ்தோத்திரம், அழகு போனாலும் ஸ்தோத்திரம், வியாதி வந்தாலும் ஸ்தோத்திரம், எது வந்தாலும் நன்மைக்கு. ஆனால் தேவன் மேலே நான் என்ன வைத்திருப்பேன்? விசுவாசம் வச்சிருப்பேன். ஆண்டவரை ரொம்ப நம்பியிருந்தேங்க, ஒன்றுமே நடக்கலைங்க. இதற்கு பெயர் அல்ல வேதாகமத்து விசுவாசம். தேவனை பற்றிய நமது உண்மையான கருத்து விசுவாசம் உள்ள ஜபமாக இருக்க வேண்டும். நமது ஜபம் என்பது தேவனை நம்பக்கூடியதாக இருக்க வேண்டும். உண்மையான விசுவாசம்ன்றது என்ன தெரியுமா? எல்லா ஜபங்களுக்கும் நாம் விரும்புகிற பதில் கிடைக்காது. விசுவாசம் என்பது எந்த பதிலை தேவன் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சில நேரத்தில் விசுவாசம் எப்படி இருக்கணும் தெரியுமா? பதிலே கிடைக்காட்டியும் தேவனை நம்புகிறாங்க பார்த்தீங்களா, அதற்கு பெயர் தான் விசுவாசம் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. யோபு 13:15 யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் என்று அவர் சொன்னார். போயிட்டு போதுப்பா, போது, என்ன போனாலும் போயிட்டு போகுது, நான் அவரை மாத்திரம்தான் நம்புகிறேன். பரிசுத்தமான தேவனுக்காக எதையும் இழக்கின்ற அளவுக்கு நமக்கு தைரியம் வேண்டாமா? அதுதான் விசுவாசம். ஜபம் என்பது முரட்டுத்தனமாகவோ அல்லது சுயநலமானதாகவோ அல்ல. அவரிடத்தில் கேளுங்கள், அவரிடத்தில் கேட்க உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே போல அவர் கொடுப்பதையும் ஏற்றுக்கொள்கின்ற உரிமை உங்களுக்கு உண்டு என்பதை நினைவுபடுத்துகிறேன். ஜபம் செய்வோம். ஜபிக்கின்ற விசுவாசத்தை எங்களுக்கு தரும்படியாகவும், கீழ்ப்படுகின்ற ஜபத்தை நாங்கள் செய்கின்ற பலத்தை தரும்படியாகவும் இடத்தில் கேட்கின்றோம் பிதாவே. வாழ்க்கை நிறைந்த ஜபம் செய்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஜபத்திற்காக விசுவாசிக்கிறவர்களாய் இல்லாமல் விசுவாசிக்க நாங்கள் ஜபம் செய்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் விருப்பம் எதுவோ அதற்காக ஜெபிக்க அல்ல, நீர் எதை கொடுக்கிறீரோ அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதற்காக நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். இந்த நேயர்களே, செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் இதே நாளில் இதே நேரத்தில் பாருங்கள்.
எங்களிடத்தில் நீங்கள் இலவசமான அஞ்சல் ஒளி திருமறை பாடங்களையும் இலவசமான மாத இதழையும் எழுதி கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். உங்களுடைய கருத்துக்கள் ஆனாலும் சரி, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் ஆனாலும் சரி, எங்களுக்கு மறக்காமல் எழுதி அனுப்புங்கள். இந்த நாளில் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து ஒரு கேள்வி. யாக்கோபு 2:17 கிரியை இல்லாத விசுவாசம் எப்படிப்பட்டதான் இருக்கிறது? கேள்வியை மீண்டுமாக சொல்லுகிறோம். யாக்கோபு 2:17 கிரியை இல்லாத விசுவாசம் எப்படிப்பட்டதான் இருக்கிறது? இந்த கேள்விக்கான பதிலை உடனே எங்களுக்கு நீங்கள் தொலைபேசியில் தெரியப்படுத்தலாம், தபாலில் கூட எழுதி அனுப்பலாம். தேவன் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரையும், ஜெபிக்கின்ற வீரர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அன்பர்களே, மதுரையில் புதன்கிழமை தோறும் மாலை 6:30 அளவில் சிறப்பு வேத பாட ஆராய்ச்சி UC பள்ளி வளாகத்தில் வைத்து நடைபெறும். வேதாகம கல்லூரியில் படிக்க இயலாதவர்களுக்கு இலவச அஞ்சல் வழி வேத பாடங்கள் எங்களிடம் உண்டு. மேலும் கிருபியுள்ள வார்த்தை இலவச மாத இதழ் தமிழ் மொழியில் எங்களிடம் உண்டு. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். தெளிவான விலாசத்தை எழுதி அனுப்புங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: கிருபியுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.